அவன் தானே தப்பான ஆள் இல்லையே? கமாண்டர், இந்த தடவை ஆடு தப்பிக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உயிரோட பிடிக்க பாருங்க, இல்லன்னா விதிப்படி நடக்கட்டும். ஓகே சார். என்ன விஷயம்? நீல் விஷயம் முடிஞ்சிச்சு. அவன் பாஸ் சுரேந்திர பத்திரமா அனுப்பி வைக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நீ போ சூர்யா, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நானும் வரேன். இல்ல சூர்யா, இன்னும் ஆள் சிக்கல. ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அது கரெக்டா இருந்தா நாளைக்கு ஆடுபுலி ஆட்டம் தான். முதல்ல நான் போய் பாக்குறேன், அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு நான் போன் பண்றேன். தேவைனா நீ வா. போலீஸ் கேஸ் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சூர்யா. போலீஸ் உள்ள பூந்ததுன்னு வச்சுக்கோ, நம்ம புதைச்சு வச்சிருக்கிற பூதம் எல்லாம் வெளியே வந்துடும். இதுல நம்ம பேர் வெளியவே வராது. ரோட்ல எவனுக்கோ ஆக்சிடென்ட், அவ்வளவு. டிரைவர் சார், வண்டி எடு. திரும்பவும் அதே துண்டு சீட்டாடி. ஆமாண்டி, அதே மாதிரி துண்டு சீட்டு. அன்னைக்கு ஒரு ஆட்டோ டிரைவர், கனவுல வர ஒரு பைத்தியக்காரன். எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு ரம்யா. எனக்கு என்னமோ பங்கஜ் சார் மேலதானே சந்தேகமா இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணா நீ டென்ஷன் ஆகி இல்ல சூர்யா சார் கிட்ட இருந்து விலகிடுவியோன்னு யோசிச்சிருப்பாரோ தெரியலடி. ஆனா பங்கஜ் சாருக்கு இப்படி சுத்தி வளைச்செல்லாம் பண்ண பிடிக்காது. என்ன சுத்தி என்னென்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா எப்படி சொல்றதுன்னே தெரியல ரம்யா. சூர்யா சார் கிட்ட பேசினாதான் கொஞ்சம் மன நிம்மதி ஆகும்னு தோணுது. நமக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை சூர்யா சாருக்கு இருக்கும்னு யாராச்சும் சொன்னா அது மட்டும் என்னால நம்பவே முடியாது. சூர்யா சார் கிட்ட பேசி பாருடி அனு, அதுதான் கரெக்ட். ஆனா அவர்கிட்ட என்னன்னு சொல்லுவ? துண்டுச்சீட்டு பத்தியெல்லாம் சொன்னா அவரு இன்னும் டென்ஷன் ஆயிடுவாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம் தானே முடிவெடுத்தோம். இப்போ எப்படி அதை ஆரம்பிக்கிறது? இப்பவும் அதை சொல்ல போறது இல்ல. சொன்னா சார் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. கரெக்ட் தான். பொதுவா பேசுற மாதிரி பேசிப்பாரு. எனக்கு தோன்றதையும் சொல்லிடுறானு. எனக்கு என்னவோ பங்கஜ் சார் தான் இதெல்லாம் பண்றாரோன்னு தோணுது. புஷ்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். புஷ்பா, நீல் விஷயம்தான். நீலுக்கு ஃபோன் பண்ண அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அவனாவும் திருப்பி ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா ஃபோனே பண்ணல. அன்னைக்கு அவனை போய் பார்த்துட்டு வந்தேன்ல, அதுக்கப்புறம் அவன்கிட்டேருந்து எந்த ஃபோனும் இல்லை, வீட்டுக்கும் வரதில்லை. ஏதாவது தப்பா நினைச்சிருப்பானோ? சே, அவன் அந்த மாதிரிலாம் தப்பா நினைக்கிற ஆளே இல்லை. எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக சொல்ற பையன். நீதான் சுப்பு தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்க. மீரா மேடம் கிட்டயும் சொல்லியிருந்தேன், அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. அவங்களுக்கெல்லாம் 1000 வேலை இருக்கும். எல்லாரும் இத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்களா? நமக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா அவங்களுக்கு திரும்ப திரும்ப போன் போட்டு கேட்கணும். சரி, மீரா மேடம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ அவங்களுக்கு போன் போட்டியா? தேவையில்லாம அவங்களுக்கு அடிக்கடி போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல, அதனால தான் நான் போன் பண்ணல. சரி, நாளைக்கு வேணா அவங்களுக்கு போன் பண்ணி பாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தடவை சூர்யா சார போய் பாத்துட்டு வந்துடுறேன். இத தானே நாங்க அன்னைக்கே சொன்னோம். அவரை தேவையில்லாம போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு பார்த்தேன், ஆனா அவர் சொன்னதான் எல்லா வேலையும் டக்கு 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 நடக்குது. புஷ்பா, இத அன்னைக்கே நான் சொன்னபடி நீ கேட்டிருந்தா இன்னைக்கு கல்யாண வேலை பாதி வரைக்கும் முடிஞ்சிட்டு இருக்கும். ஐயோ, தப்புதான்ப்பா, ஒத்துக்கிறேன். நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் சூர்யா சார பார்த்து இந்த விஷயத்த பத்தி பேசதான் போறேன். ஆமா, அனு எங்க? ரம்யா கூட பேசிட்டு வரேன்னு போனா. அப்படி என்னதான் பேசுவாளுங்களோ சுப்பு. காலையில வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னா, திடீர்னு வேலையை விட்டுற போறேன்னு சொன்னா, அப்புறம் ஆபீஸ் கிளம்பி போனா, திருப்பி மூஞ்சி தொங்க போட்டு வந்தா, இப்ப ரம்யாவோட பேசுறேன்னு சொல்லிட்டு போனவதான் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. அவங்க வயசு பசங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். உனக்கு வயசு ஆயிடுச்சு, 4 வார்த்தை பேசினாலே உனக்கு கொட்டாவி வருது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சுப்பு. அனுவே வேலைய விடுறேங்கறா. எனக்கு என்ன தெரியும், என்ன பிரச்சனையோ என்னவோ. ஆனா ஒரு விஷயம், நீல கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அனு அந்த ஆபீஸ் வேலைய ரிசைன் பண்ணிட்டு வேற ஆபீஸ்ல வேலை செய்யறதா நல்லது புஷ்பா. என்னமா யோசிக்கிற சுப்பு, பொண்ணு வாழ்க்கைன்னு எப்படி எல்லாம் யோசிக்கிற.
எனக்காக இதுல கொஞ்சமாவது யோசிச்சிருக்கேன் சுப்பு. என்ன இப்படி கேட்டுட்ட? எக்கச்சக்கமா யோசிச்சிருக்கேன் புஷ்பா. நாளைக்கு நீ என்ன சமையல் பண்ணுவியோ அப்படிங்கிற பயத்துல யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நாளைக்கு என்ன சமையல்? நல்ல வக்கனியா வாய் குருசியா சமைச்சு போடும் போதே உனக்கு இவ்வளவு வாய். உன் கொட்டாயில உலகமே தெரியுது. என்னே உள்ள எழுத்துருவ போல இருக்கு. தூங்கு தூங்கு. ஆனா காலையில 4 மணிக்கு கரெக்டா எழுப்பி விட்டுறேன். ஏன்னா துணிகள் ஸ்டாக் வருது. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் நான் எடுத்துட்டு வரணும். சரி. என்ன சுப்பு, எவ்வளவு வருஷமா இப்படியே உழைச்சுக்கிட்டு இருக்க? ஒரு நாளாவது லீவை போட்டு நல்லா சாப்பிட்டு தூங்குனா அதுவும் கேட்க மாட்டேங்கிற. என்னவோ போ, உன்னை நினைச்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கஷ்டம் எப்படி அனுப்பு மட்டும் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது தான் என் வேலை. ஓகே அப்பா. அதுக்கப்புறம் என்ன? அப்புறம் அனுக்கு குழந்தை குட்டி எல்லாம் பிறக்கும். அதுக்கு பின்னாடி ஓடுறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும். சுப்பு, அனுக்கு குழந்தை பிறந்தா நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருப்போம்? நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுப்பு சுப்பு. என்ன சூர்யா சார் ரொம்ப நல்லவர் வந்துச்சா? அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. நான் ஏன் அதை வைக்க போறேன்? என்னால சூர்யா சார் உயிருக்கு ஆபத்து இருக்குமோன்னு கொஞ்சம் பயம் இருந்துச்சு ரம்யா. இப்ப எதுமே வராதுன்னு வந்துருச்சு. அப்படின்னா சூர்யா சாரோட உயிரை காப்பாத்தினது நான் தானா? ரம்யா, நாளைக்கு ஆபீஸ் வர சொல்லிருக்காரு சூர்யா சார். கோடி, இததான் நானும் சம்பத்தும் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொன்னோம். ஆனா அங்க பங்கஜ் சார் இருப்பாரே. நீ வேணா அவரை ரிசைன் பண்ண சொல்லி கேட்டு பாரு. கரெக்ட் ரம்யா, பேசாம நீயே வந்து அங்க சொன்ன என்ன? எதுக்கு? அவரு கண்ணை கொண்டு வந்து என் வாயில வைக்கிறதுக்கா? தெரியுதுல்ல. அப்போ உருப்படியா ஏதாவது ஐடியா சொல்லு. நான் சொன்ன மட்டும் நீ கேட்க போறியா என்ன? உனக்கு என்ன தோணுதோ அதுதானே செய்வ. இப்பவும் அப்படியே செய். பங்கஜ் சார், உங்களுக்கு சூர்ய சார் உயிர் எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு ரொம்ப முக்கியம். அவர் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்னடி யோசிச்சிட்டு இருக்க? விட்ட நைட் முழுக்க எப்படி யோசிச்சிட்டு இருப்ப போல இருக்க? வா போலாம். என்ன இவ்வளவு நேரம்? ரம்யா கிட்ட பேசிட்டு இருந்தேம்மா. காலையில வேலைக்கு போக போறது இல்லைன்னு சொன்னியே, எல்லாம் சரியாயிடுச்சா? அதெல்லாம் காலையில பேசிக்கலாமா? இப்ப தூங்குறேன்.
என்னடா பண்ணிட்டு எல்லாரும் சார்? பப்ளிக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சார், உள்ள சிசிடிவி இருக்கு, எதுவும் பண்ண முடியல. எப்படா தப்பிச்சான்? அதான் உடம்பெல்லாம் அடிபட்டு இருக்கு, 6 மாசத்துக்கு எந்திரிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. டேய், எங்கிட்டே போய் சொல்றீங்களா சார்? நாங்க ஒரு நாளும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டோம் சார். அவன் பொழைப்பாங்கிறதே கஷ்டம்தான் சார். நம்ம ஆளு அவனை வண்டியில் அடிச்சு தூக்கிட்டான் சார். நான் போய் பார்த்தப்போ அங்கே ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு சார். யாரோ ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல, ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க சார். தூரத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சார் இருந்தேன், செத்துருப்பான்னு நினச்சேன் சார். அப்புறம் எப்படிறா? தெரில சார், பெரியாளாக இருப்போம் போல இருக்கு சார். சாரி சார். அப்போ சிசிடிவி? சிசிடிவி ஆள கரெக்ட் பண்ணியாச்சு சார், கொஞ்சம் செலவாச்சு, ஆனால் அதுக்குள்ளே இவன் எஸ்கேப் ஆகிட்டான் சார். பாட்டில் கூட ஏய், நீ வரவானா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். யாரு சார் நீங்க? கார் திடீர்னு நின்றுச்சு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி ஹாஸ்பிடலியா வந்து கேட்பாங்க, நாங்களே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கோம், போங்க சார். சாரி சிஸ்டர், சாரி. புறா பறந்துருச்சு. புறாவோட கால் ரெக்கையெல்லாம் உடஞ்சி போச்சு, எங்கேயோ சரியா மோதி இருக்கும் போல. பாவம், மினிமம் 6 மாசமாவது ஆகும் சரியாகிறது. அதுவும் சரியானதான் உண்டு, ஒருவேளை சரியாகலைன்னா பால் தான் வச்சிடறேன். நீ வேலைக்கு போகுந்தா உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் மூச்சு விடுது. பசங்க தலையெடுத்தா தான் நம்மள மாதிரி ஆளுங்க கொஞ்சம் நிம்மறவே முடியும். சரிம்மா, பாத்து போயிட்டு வா. ஏ அனு, அனு, அனு நில்லுடி. என்னமா அனு, டிஃபன் பாக்ஸ மறந்துட்டாளா? சுப்பு சார்ட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே. ஏ, அதுக்கு வேற வேலையே இல்லையா? நீ வேணா போய் கொடுத்துட்டு வரியா? சும்மா தானே இருக்க, படிச்ச பேப்பர் தானே படிச்சிட்டு இருக்க. பாரு நேத்து பேப்பர். என்னமா நான் கேட்டது எதுவும் காதல விழுலையாடி?
அம்மா சாயங்காலம் பேசிக்கலாமா? காலையில கேட்டா சாயந்தரம் பேசிக்கலாம்னு, சாயந்தரம் கேட்டா நைட்டு பாத்துக்கலாம்னு, அதுக்கப்புறம் நைட்டு கேட்டா நாளைக்கு காலையில பேசிக்கலாம்னு, என்னடி ஆச்சு உனக்கு? நான் கேக்குறேன்ல, ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனைனா சொல்லுடி, நான் போன் பண்ணி பேசிக்கிறேன். சும்மா சும்மா சூர்ய சருக்கு கால் பண்ணாதம்மா, எனக்கு எரிச்சலா வருது. சூர்யா சருக்கு போன் பண்ற நான் எங்க சொன்னேன்? நீல் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவன் பாத்துக்க போறான். சரி சரி, நீ ஆபீஸ் கிளம்பு, நம்ம சாயந்தரம் பேசிக்கலாம், போயிட்டு வா. ஐயோ டிபன், அனு 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 ஏ அனு அனு நில்லுடி, அப்பா டிபன் பஸ் கொடுத்து போறியா? அனு என்னவ கூப்பிட கூப்பிட நிக்காமே போயிட்டு இருக்கா? ஐயோ, சுப்பு காலையில 4 மணிக்கே வேலைக்கு கிளம்பிருச்சு, இவ கொண்டு போய் டிபன் பாக்ஸ் கொடுப்பான்னு நினைச்சா கூப்பிட கூப்பிட நிக்காம போறா. என்னாச்சு இவளுக்கு? சாயந்தரம் வரட்டும், கேட்டுனும், என்னதான் சொல்றான்னு பாப்போம். ரொம்ப பண்றா. ஏற்கனவே பிசினஸ் எல்லாம் ஊத்து முடிக்குது, இந்த நேரத்துல போய் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றியான்னு கேக்குறீங்க? என்ன பார்த்து உனக்கு என்ன கேனைய மாதிரி தெரியுதா? சானிடைசர் போட்டுக்கோ சானிடைசர் போட்டுக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, ஆனா சில வைரஸ்களை எந்த சானிடைசராலையும் கொல்லவே முடியாது. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லனா எங்க காலனிக்கு வந்து பாரு, அப்ப உண்மை என்னன்னு உனக்கு புரியும். உங்களால மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கவே முடியாதா? புரியல, நான் பாட்டுக்கு போன் தான பேசிட்டு இருந்தேன், என்கிட்ட வந்து ஏமா இப்படி கத்துற? லூசா நீ. முதல்ல மரியாதையா பேசுங்க அங்கிள், எனக்கும் பதிலுக்கு பேச தெரியும். ஆனா எங்க அம்மா அப்பா என்ன அப்படி வளக்கல. அதான் ஊரே பாக்குத, ஓ வீட்டுல உன்னை எந்த லட்சணத்துல வளக்குறாங்க? போமா போ, ஆபீஸ்ல என்னெல்லாம் வேலை இருக்குமோ. உங்க கூட எல்லாம் பேசினா எனக்கு தான் அசிங்கம். உங்களுக்கு எல்லாம் சானிடைசர் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கொரோனா வைரஸ் கூட உங்ககிட்ட அண்டாது, அவ்வளவு விஷம் மீறி வந்தா அந்த கொரோனாவை செத்துரும். என்னையவே விஷம்னு சொல்லிட்டு போறியா? ஆமா நான் விஷம் தான், ஆலகால விஷம். இது வரைக்கும் நீ சாம்பிள் தானே பாத்திருக்க, முழுசா பார்க்கும்போது தெரியும் நான் எப்பேற்பட்ட விஷம்.